ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸ் ஓன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 3/12/2018 இந்த மாதத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை பங்கு சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, கூடவே இன்ட்ராடே ஸ்டாக்ஸுக்கு எப்படி ஸ்டாக்ஸ்லாம் சூஸ் பண்ணலாம், பல்க் டீல்ஸ் என்னென்ன இருக்குது, நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் என்ன இருக்குது, குளோபல் க்ரூட் ஆயில் யூஎஸ்டி ப்ரைஸ் எல்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஃபேவரா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நம்புறேன். ஸோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு கரெக்டான கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நிஃப்டி வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 10,876 அப்படிங்கிற லெவலில் 18 புள்ளிகள் உயர்ந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இந்த மாதத்தோட நல்ல ஒரு ஹை, நவம்பர் மந்தோட ஹை 10,900க்கு மேலே ஒரு லெவலை வெள்ளிக்கிழமை கொடுத்தது எல்லாருக்குமே ஒரு பாசிட்டிவான ட்ரெண்டு ஃப்யூச்சரில் வரும் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ நிஃப்டியை பற்றி எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயம், மார்க்கெட் இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃப்ளோ வந்து திங்கட்கிழமை வந்தது அப்படின்னா 11,000 அப்படிங்கிற லெவலில் பங்குச்சந்தை ஏறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,777 10,800 வரைக்கும் எக்ஸ்டர்ன் ஆயிடுச்சுன்னா 10,929 அப்படிங்கிற ஃபிசிக்கலான லெவலை தாண்டிச்சுன்னா 11,000 அப்படிங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட் டவுன் சைட் சப்போர்ட் இருந்ததுன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக 10,650 நம்ம மனசுல வச்சுக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ போன மாதம் போன வாரம் மார்க்கெட் நல்ல ரெக்கவரி ஆனதுக்கு காரணம் டாலர் ப்ரைஸு, க்ரூட் ஆயில் ப்ரைஸு, எஃப்ஐஐ வந்து பையிங் ஆனது. ஸோ இதெல்லாம் லாஸ்ட் வீக் சென்டிமெண்ட் எல்லாம் மார்க்கெட்டை பூஸ்ட் அப் பண்ணது காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன மாதம் எஃப்ஐஐல 1,00,000 கோடிக்கு மேலே பை பண்ணி 96,000 கோடிக்கு கீழே செல் பண்ணி நெட்டாக 4,934 கோடிக்கு பையிங்கில் எஃப்ஐஐ இருக்காங்க. டிஐஐ 1,309 கோடிக்கு மேலே நெட் பர்ச்சஸில் இருக்காங்க. ஸோ இது மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 10,876 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50-யோட பிவோட் லெவல்ஸ் பார்த்தோன்னா 10,833 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 10,790 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 10,703 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்குது. முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10,920 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 10,964 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 11,051 இருக்கு. பேங்க் நிஃப்டி 27,009 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,012 வரைக்கும் ஹை போயிட்டு 26,764 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணாமல் 26,862 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதோட பிவோட்ஸ் லெவல் நம்ம பார்த்தோன்னா 26,746 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 26,631 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 26,383 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கு. முதல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 26,994 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,127 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,375 இருக்கலாம். எஃப்ஐஏ அண்ட் டிஏஏ டேட்டா 30ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் 332 கோடிக்கு நெட்டாக செல்லிங் நடந்திருக்கு. டிஏஏல 1,489 கோடிக்கு மேலே பையிங் நடந்திருக்கு. கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஹை டெலிவரி பர்சன்டேஜில் நடந்த ஸ்டாக்ஸ் வந்து ஹின்சிக், பெட்ரோநெட், கோத்ரேஜ் சிபி, சீமென்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், டிஷ் டிவி, டாபர், ஹெச்டிஎஃப்சி, நெஸ்டல் இந்தியா, பிரிட்டானியா. 79 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்ல இருக்கு. ரெப்கோ ஹோம், பேட்டா இந்தியா, பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, ஸ்டார், முத்தூட் ஃபினான்ஸ், மைண்ட்ரீ, ஆர்காம், யூபிஎல், இந்தியா பில்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ். 38 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் சீமென்ஸ், கோட்ரேஜ் இந்தியா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், டோரன் ஃபார்மா, எம்ஜிஎல், டாக்டர் ரெட்டி, இக்விட்டாஸ், பயோகான், ஹெச்டிஎஃப்சி பேங்க், எம்சிஎக்ஸ். 73 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய பங்குகள் ஆயில், என்டிபிசி, கோல் இண்டியா, டிவிஸ் லேப், பிஇஎல், ஐஓசி, பிஎஃப்சி, ஆர்இசிஎல் லிமிடெட், ஓஎன்ஜிசி, அமராஜா பேட்டரி. 13 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்ல இருக்கு. அதுல கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் ஐஆர்பி,
காட்ஃப்ரை பிலிப், எம்ஆர்பிஎல், எம்எஃப்எஸ்எல், இன்ஃபிபீம், இண்டஸ்டன் பேங்க், கால்பால், ஐசிஐசிஐ பேங்க், டிஎல்எஃப், அதுக்கப்புறமா ரேமன். பல்க் டீல்ஸ் நடக்க போற பங்குகள் பிஹெச்இஎல், கேர் ரேட்டிங்ஸ், டிவி லெபார்டரிஸ், ராமகிருஷ்ண ஃபாரின். ஸோ இதுலலாம் வந்து பல்க் டீல்ஸ் நடக்குது. அடுத்தது பிஎஸ்சியில் ராமகிருஷ்ணா ஃபாரின்ஸ், அடுத்தது ஐசிஐசிஐ லம்பார்ட் ஜென்ரல், ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ்லலாம் பல்க் டீல்ஸ் நடக்குது. ஸோ இது வந்து இப்போ பிஹெச்இஎல்ல வந்து பையிங் நடக்குது, கேர் ரேட்டிங்கில் வந்து பையிங் நடக்குது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட்டில் இதோட இம்பாக்ட் இருக்கும். அதே மாதிரி இந்த ஷார்ட் பில்டப், லாங் அன்வைண்டிங்னா என்ன அப்படின்னு நிறைய பேர் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்லையும் வாட்ஸ்அப்லையும் கேட்குறீங்க. ஸோ இந்த வீடியோ இது லாங் அன்வைண்டிங்னா என்ன, லாங் ஷார்ட் கவரிங்னா என்ன, லாங் பில்டப்லாம் என்னன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரிய வரும். ஸோ அப்புறமா நீங்கள் இதை வாட்ச் பண்ணிவிட்டு உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து போர்ட் மீட்டிங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மணப்புரம் ஃபினான்ஸ், தயோக்கார் டெக்னாலஜிஸ், அப்போலோ பைப்ஸ், கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறம் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி, மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸ், என்ஐஐடி, இதுலலாம் வந்து உங்களுக்கு போர்ட் மீட்டிங்ஸ் நடக்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. நியூஸஸ் அப்படின்னு பார்க்கும்போது டாடா மோட்டார்ஸ், மாருதி சுசுகி, மகேந்திரா அண்ட் மகேந்திரா, எஸ்கார்ட்ஸ்லாம் வந்து டாப் நியூஸஸ் இருக்கு. ஈச்சர் மோட்டார்ஸ், ஹீரோ மோட்டார் கம்பெனி, சன் ஃபார்மா, எல்லாம் நியூஸ் இருக்கு. ஜெட்டர்வே, ஸ்பைஸ் ஜெட், இன்டர்குளோப் ஏவியேஷன்லாம் உங்களுக்கு நியூஸஸ் இருக்கு. ஸோ நியூஸஸ் இருக்கிற பங்குகளை நீங்க இன்ட்ராடேக்கு வாலட்டிலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சூஸ் பண்ண வேணாம். பட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த நியூஸ் எப்படி போகும் அப்படின்னு ஒரு ஐடென்டி பண்ணி நீங்கள் இன்ட்ராடேக்கு சூஸ் பண்ணிக்கலாம். கூடவே பயோகான், ஓடோஃபோன் ஐடியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, மைண்ட்ரி, பிஹெச்ஏல்லையும் நியூஸஸ் இருக்கு. இன்னைக்கு பேன் ஆகிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா திங்கட்கிழமைக்கு எந்த ஸ்டாக்ஸும் பேன் பீரியட்ல என்எஸ்சியில் இல்லை. அடுத்தது குளோபல் வைஸ் டேட்டாஸ் நிறைய வருது. ஸோ இதை நம்ம கவனிக்கலாம். கவனிக்க வேண்டிய டேட்டா அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் வரப்போகிற டேட்டா வந்து FOMC மெம்பர் வில்லியம் ஸ்பீக்ஸ் இருக்கு, மேனுஃபேக்சரிங் PMI, ஃபைனல் மேனுஃபேக்சரிங் PMI, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பெண்டிங், டோட்டல் வெஹிக்கிள் சேல்ஸு, இதெல்லாமே வந்து ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா GPP வந்து MPC மெம்பர் ஹால்டன் ஸ்பீக்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம், இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து அப்பப்போ வரும். ஸோ அது வந்து பெரிய அளவுக்கு இம்பாக்ட் ஆகிற மாதிரி நியூஸஸ் இப்போதைக்கு எதுவும் குறிப்பிட்டு சொல்லலை. மற்றபடி இந்த மந்த் வரப்போகிற டேட்டா, என்னென்ன முக்கியமான டேட்டாஸ் வருது, அது எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தனியாக ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை இந்த வீடியோவில் எண்டில் கொடுக்குறேன். கூடவே இந்த மாதம் என்னென்ன ஸ்டாக்குக்கெல்லாம் ஸ்பிளிட்ஸ் இருக்குது, போனஸ் இருக்குது, போர்ட் மீட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் இந்த வீடியோட எண்டிலையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். இந்த மந்த்து ஃபுல்லாகவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. குளோபல் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 2 புள்ளிகள் உயர்ந்து 10912 இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் 57 புள்ளிகள் உயர்ந்து 7330 இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாகவும் நிக்கி வந்து 88 புள்ளிகள் உயர்ந்தும் மற்றபடி எல்லாமே வந்து ரொம்ப ஒரு மார்க்கெட் வந்து டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மற்றபடி நமக்கு வந்து FII ஓகே, க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நமக்கு 50 ரூபா 69 பைசா, அடுத்து வந்து USD INR 69 ரூபா 58 பைசா. ஸோ நம்ம வந்து இப்போ இருக்கிற நிலைகளை வச்சு பார்க்கும்போது போன வாரம் நல்ல ஒரு பீக் கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட்டில் அகெயின் வந்து நல்ல ஒரு பொசிஷன் வந்து மார்க்கெட் வந்து 10900 தாண்டி ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட ஃபண்டமெண்டல் நியூஸஸ், அதுக்கப்புறம் குளோபல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ், இதெல்லாம் நாளைக்கு மார்னிங் 9:00 எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி நம்மளோட ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி மார்க்கெட் நல்ல ஒரு பீக் கொடுத்துருச்சு லாஸ்ட் வீக். இதே பூஸ்ட் அப்பில் வந்து நமக்கு நாளைக்கு காலையில் இப்போ GDP டேட்டா வந்திருக்கு. ஸோ அதோட இம்பேக்ட், குளோபல் இல்லை நியூஸஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாளைக்கு பங்குச்சந்தை ஓப்பன் ஆகும். ஸோ மார்னிங் ஒரு 8:30 போல் முக்கியமான கவனிக்க வேண்டிய பங்குகள், போர்ட் மீட்டிங்ஸ், அதுக்கப்புறம் டாலர்ஸ் ப்ரைஸஸில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே மார்னிங் 7:30 நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ப்ளஸ் குளோபலில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தது, ஏதாவது முக்கியமான நியூஸஸ் வந்ததுன்னா நான் லைவ்ல வீடியோவில் வரேன். வீடியோ வந்து நான் உங்களுக்கு 8:30 போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் உங்களுக்கு அதை வாட்ஸ்அப் குரூப்லேயே ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். கூடவே உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த வீடியோ பற்றின கருத்தை ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்டில், இல்லை வாட்ஸ்அப்பில், மெயிலில், டெக்ஸ்டில் ஏதாவது ஒன்றில் ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கருத்தும் எனக்கு மிக முக்கியமானது. நன்றி. ஹாவ் அ கிரேட் டே, ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். உங்களுக்கு இந்த வாரம் ஃபுல்லாக ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.